இரவுல படுத்தா தூக்கமே இல்ல அப்படின்றவங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதா அமையும். நிறைய பேரு இந்த தூக்கமின்மை பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்க. தூக்கமின்மை பிரச்சனையே இல்ல அப்படின்றவங்களும் கூட சில நாட்கள்ல தூக்கம் இல்லாத நிலைமைக்கு ஆளாகிறாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தினால, என்ன பழக்க வழக்கத்தினால நமக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்றத ஒரு பதிவா இந்த காணொலி மூலமா உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ இதுல எந்த பிரச்சனைகள், எந்த காரணங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க முயற்சி பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஒருத்தருக்கு தூக்கம் வரல அப்படின்றதா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று, பண கஷ்டம், பொருள் நஷ்டம், இல்லை ஏதாச்சும் பெரிய லாஸ் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதையே நினைச்சு 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 சில வருடங்களுக்கு அந்த நிலைமையிலிருந்து திரும்ப மீள்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த தூக்கமின்மை வந்து இருக்கும். தூக்கம் சரியா வராது, இந்த நினைவுகள் அவங்கள வந்து படுத்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலா பேசுற குடும்ப நபர்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது டாக்டரோ இல்ல வேற யாருமோ இருந்தாங்க அப்படின்னா இரவுல படுக்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட போன் கால்லையோ அல்லது நேர்லயோ சந்திச்சு மனம் விட்டு பேசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் நல்லா வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த காரணங்களால பாதிக்கப்பட்டவங்க இப்படி வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூக்கம் வர்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அமையும். அடுத்தது வந்து இந்த குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல இருக்க உறவுகளோட ஒரு சிக்கல். ஸோ எப்போ பாரு வந்து சண்டை வந்து வந்துகிட்டே இருக்கு, என்னால வந்து தவிர்க்கவே முடியல, நான் எதை பண்ணாலும் வந்து அது சண்டையில முடியுது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க எங்கிட்ட நகர்ந்தாலுமே வந்து அவங்களுக்கு சிக்கல்கள் இருக்கும். ஸோ இந்த காரணங்கள்னால ஒரு சிலருக்கு வந்து படுத்தா தூக்கமே வராது. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் யாரு கூட வந்து பேசணும்னு தோணாது, மனம் விட்டு பேசணும்னு தோணாது. ஸோ அந்த சூழ்நிலையில இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதோ ஒன்று நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ வந்து செய்யலாம். பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது புக் படிக்கிறதா இருக்கலாம், பாடல் கேட்கறதா இருக்கலாம், அல்லது டிராயிங் வரைகிறதா இருக்கலாம், இல்ல ஒருவருக்கு சொல்லி கொடுப்பதாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை இவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படும், நல்ல தூக்கம் வரும் படுக்க போகும்போது. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததா ஒரு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு ஆளாயிருப்பாங்க. இப்ப வந்து வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த மூட்டு வலி, சர்க்கரை நோய், இதய நோய், ஆஸ்துமா பிரச்சனை, சிறுநீரக நோய், இறைப்பை, நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை காரணமாகவே வந்து தூக்கம் வராது. ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனைக்கு எடுத்துக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள்னால தூக்கம் வராம இருக்கும். சோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பகல்ல தூக்கம் எதுவும் வருது அப்படின்னா பகல் தூக்கத்தை ரொம்பவே வந்து குறைச்சிக்கலாம். நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் பகல்ல தூங்குறீங்க அப்படின்னா அது 1.5 மணி நேரமாவோ இல்ல 1 மணி நேரமாவோ மாத்திட்டு மோஸ்ட்லி பகல்ல தூங்குறத தடுத்துட்டீங்க அப்படின்னா இரவுல தூக்கம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு உண்டு. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 மணிக்கு மேல டீ காஃபி குடிக்கிறதே வந்து டோட்டலா வந்து தவிர்த்தரலாம். ஏன்னா ஆல்ரெடி நோயால பாதிக்கப்பட்டிருக்கும், அதுவே ஒரு தூக்கத்தை கெடுக்கிற ஒரு வேலையாமையும், அதுக்காக எடுத்துக்கூடக்கூடிய மாத்திரை மருந்துகள்னால கூட வர்றதுக்கு தூக்கம் கெடுறதுக்கான சான்சஸ் வந்து உண்டு. ஸோ அதனால நீங்க பகல்ல தூங்குறத தவிர்க்கலாம். 4 மணிக்கு மேல ஈவினிங் 4 மணிக்கு மேல காஃபி டீ குடிக்கிறத வந்து தவிர்த்தீங்க அப்படின்னா இரவுல தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது, ஒரு சிலர் வந்து தனக்கு தூக்கம் வரல அப்படின்றதுக்காக தூக்கம் மாத்திரை போட்டு தூங்குறத ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. இது நாளடைவுல தூக்க மாத்திரை நீங்க நிப்பாட்டினா கூட தூக்கம் வராம ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடும். அதனால அவங்க எல்லாம் அதை தவிர்த்து தூக்கம் வருவதற்கு சில பயிற்சிகள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல 3 விதமான பயிற்சிகள் இருக்கு. இந்த பயிற்சிகளை நீங்க பண்ணீங்க அப்படின்னா தூக்கம் ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணை வந்து சொக்கி உங்களுக்கு தூக்கம் வந்து இயற்கையாவே வர்றதுக்கு உங்களுக்கு உதவும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுக்குறேன். அதை செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பயிற்சிகள் பண்ணுவதன் மூலமா தூக்கத்தை வந்து நீங்க உண்டு பண்ணலாம். ஸோ அதை பார்த்து நீங்க அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஒரு சிலருக்கு வந்து மாட்டி எடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனிமை தான். தனிமை ஒரு சிலருக்கு தூக்கத்தை வந்து கெடுக்கும். ஏன்னா எல்லா உறவுகளும் அவங்க கூட இல்லை, நண்பர்களும் துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தனியா இருக்க மாதிரியே வந்து ஃபீல் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஆள் இல்லாம இருக்கும். அந்த தனிமை மூலமா ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வராது. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சமான திருப்திகரமான வேலையை நாள் முழுக்க வந்து செய்யணும். அவங்க போய் ஜாப்ல ஜாயின் பண்றாங்க இல்லையா, அந்த வேலை வந்து அவங்களுக்கு பிடிச்சதாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் நெருக்கமானவங்களோட எளிமையா வந்து பழகிக்கிட்டு ஒரு
ஜாலியான லைஃப் சர்க்கிள்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வரும். அதனால அவங்களுக்கு பிடித்தமான வேலையை நாள் முழுக்க செய்வது வந்து இந்த தனிமையிலிருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு காரணமா அமையும். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிப்பா இருப்பாங்க, நினைவுபடுத்தி நீங்க அவங்களோட மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தனிமையிலிருந்து விடுபடலாம். இதன் மூலமா தூக்கம் வந்து உங்களுக்கு இயற்கையாவே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு தனித்தனியா மொபைல் நோண்டிட்டே இருப்பாங்க. இவங்க தூங்க போற வரைக்கும் வந்து மொபைல் நோண்டிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து தூங்க போற வரைக்கும் டிவி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்படி மொபைல் நோண்டதாலையும் டிவி பாக்குறதுனாலையும் உங்களுடைய மூளை வந்து பாதிப்படையும், இதனால வந்து தூக்கம் குறையும். இப்படி தொடர்ந்து நீங்க ஒரு வருட கணக்குல நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்க கண்களுக்கும் பாதிப்பாகும், கண்கள் மூலமா மூளை பாதிப்பாகும், மூளை மூலமா உங்களுக்கு தூக்க பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்க போறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதுல எல்லாம் இருந்து விடுபட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாக்கிங் பண்ணிட்டு குடும்ப உறவுகளோட வந்து ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டு நண்பர்களோட பேசிட்டு இல்ல மாடியில போயிட்டு நீங்க வந்து ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்க கழிச்சு தூங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இந்த மொபைல் டிவியை அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் தூங்க போறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மாலை நேர சிற்றுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ், இது வந்து இன்னைக்கு ரொம்ப வந்து எல்லாரையும் வந்து பாடப்படுத்து. அவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையே இருக்காது, ரெகுலர் லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க தூக்கம் மாத்திர போற நிலைமைக்கு கூட ஆளாகிற கூட சான்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாலை நேர உணவுகள்ல நிறைய சாட் ஐட்டம்ஸ் இருக்கு, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு, இது எல்லாமே வந்து உடலுக்கு வந்து வேஸ்ட் தான். எதெல்லாம் வேஸ்டோ அதெல்லாம் மாலை நேரத்துல நீங்க சாப்பிடும்படி ஆயிருச்சு. பானிபூரி, மசால் பூரி, பேல்பூரி இந்த மாதிரி ஐட்டம் ஆகட்டும், சிக்கன் 65 கிரில் சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், நூடுல்ஸ், பாஸ்தா இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், புரோட்டா, போண்டா எண்ணெயில பொறிச்ச உணவுகள் ஆகட்டும், ஐஸ்கிரீம், ஃப்ளூடா இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணியை தாண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள்லாம் இன்னைக்கு பரவி கிடக்கு. இந்த மாதிரி உணவுகள் நீங்க அதிகமா சாப்பிடும் போது நைட்டு வேற வகுறு முட்டை வேற சாப்பிடுவாங்க. ஸோ அப்படின் போது சாப்பிட்டுட்டு போய் படுத்தா உங்களுக்கு இந்த நெஞ்சரிச்சல், அசிடிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு தூக்கமே வந்து கெட்டு போயிடும். அடுத்த நாள் நீங்க சோர்வாவே இருப்பீங்க. இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த தூக்கமின்மை பிரச்சனை உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா மாலை நேரத்துல ஆரோக்கியமான உணவுகளை நீங்க வந்து எடுத்துக்கலாம். உதாரணமா ஒரு அவிச்ச பயிர் வகைகள் நீங்க வந்து எடுத்துக்கலாம், இல்ல வீட்டுல செய்த உணவுகள், வீட்டுல செய்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்படி சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த இறப்பை டிஸ்டர்ப் பண்ணாது, நெஞ்சரிச்சல் வராது, உங்களுக்கு வயித்துல வேற எந்த கோளாறுகளும் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகும்போது உங்களுக்கு இயற்கையாகவே ஹெல்த் வந்து நல்லா இருக்கும், இரவுல தூக்கம் நல்லா வரும். ஸோ அதனால இந்த மாலை நேர இந்த மாதிரியான கெடுதல் உணவுகளை நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு தூக்கம் வரும். இன்னொன்னு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை இருக்கு, எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது. எந்த வேலையும் செய்யாம இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ அவங்கெல்லாம் உடம்ப கொஞ்சம் வருத்தி வேலை செஞ்சீங்க அப்படின்னா தான் தூக்கம் வரும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பிடிச்ச விஷயமாவும் அது இருக்கு, வேலையே செய்யாம நாள் முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்தாலும் தூக்கமின்மை பிரச்சனை வந்து உங்களுக்கு வரும், தூக்கம் சரிவர வராது. ஸோ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு வேலையை உடலை வருத்தி நீங்க செய்ய பழகிக்கங்க. ஸோ அதுதான் தூக்கத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும், உடம்புக்கும் அதுதான் நல்லதாக அமையும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஸோ நைட்டு போகும்போது குளிச்சுட்டு போய் படுப்பாங்க, குளிச்சா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது, ஸோ எனக்கு தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுப்பாங்க. எப்படி குளிக்கிறது உங்க தூக்கத்தை வந்து கெடுக்கத்தான் செய்யும். படுக்க போறதுக்கு முன்னாடி உடனே குளிச்சுட்டு போய் நீங்க படுக்கக்கூடாது, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் நீங்க வந்து குளிச்சிருக்கணும். அப்படி குளிச்சுட்டு நீங்க போய் படுக்கத்தால உங்களுக்கு வந்து தூக்கம் வரும். சரி, இத்தகைய பிரச்சனை எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி காரணங்களால தூக்கமின்மை பிரச்சனையே வருது. இதெல்லாம் ஒழுங்கு பண்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பழக்கத்தை வந்து நீங்க வந்து உண்டு பண்ணணும். நைட்டு இந்த டயத்துல தான் தூங்க போறேன், காலையில இந்த டயத்துல தான் எந்திரிக்க போறேன் அப்படின்றத நீங்க வந்து ஒரு டெய்லி ஒரு ஃபார்முலாவா நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்ல உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிரும். இந்த டயத்துல வந்து இவர் தூங்குவாரு, இந்த டயத்துல இவர் வந்து எந்திரிப்பாருன்னு டயம் மாறி மாறி நீங்க தூங்க போறது, தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறது உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியை வந்து கொடுக்காது. இதுவே தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஒரு காரணமா அமையும். அதனால நீங்க ரெகுலரா ஒரு டைம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எத்தனை மணிக்கு தான் படுக்க போறேன்னா அத்தனை மணிக்கு போய் படுத்துருங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்கன்னா கரெக்டா அத்தனை மணிக்கு எந்திரிச்சிருங்க. அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிறுநீர் வந்தாலோ மலம் வந்தாலோ முழுவதுமா கழிச்சுட்டு போய் படுங்க. இதுதான் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும், இல்லைன்னா அதுவே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அமையும். அடுத்தது நாள் முழுக்க செய்யக்கூடிய வேலைகள்ல இல்ல நீங்க சும்மா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களான யோகா, தியானம், உடற்பயிற்சி, புத்தகம் படிப்பது, இசை கேட்பது, கதைகளை கேட்பது,
கதைகளை சொல்லுவது, நடைப்பயிற்சி அல்லது டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாது, இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் ஒரு நாள்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை டைம் ஒதுக்கி நீங்க அதுல ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த மனதளவுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், மூளை சுறுசுறுப்பாக இயங்கும், இதன் மூலமா தூக்கம் வந்து தாராளமா உங்களுக்கு வரும். சோ இத்தகைய பயிற்சிகளை நீங்க வந்து மேற்கொள்ளுங்க. இல்ல இதெல்லாம் வந்து எனக்கு காரணம் இல்ல அப்படின்னாலும் தூக்கம் வரமாட்டேங்குது, எனக்கான காரணங்களை நான் கண்டே பிடிக்க முடியல, எல்லாத்துலயும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா சில பயிற்சிகள் இருக்கு. இந்த பயிற்சிகள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். அதுதான் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோ. சோ அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி அதை பாருங்க. இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு தூக்கம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.